السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين سيدنا ونبينا مولانا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون. صدق الله العظيم. سر وقبل الجيم والله الحمد لله. இவ்வுலகிலே சத்தியத்தை நிலைநாட்டும் நபிமார்களில் உறுதியாக வந்தித்த என் உயிரிழமையிலான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்றும் நிலவட்டும். உயர்நியத்தோடு வந்த பார்த்திருக்கும் இஸ்லாமிய இளைஞர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலக வாழ்க்கையில் எவ்வுடையங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவிருக்கிறானோ, அவ்வுடையங்களை எடுத்து நடக்குமாறும் எதை தவிர்த்து நடக்குமாறு நம்மை விலக்கி இருக்கிறானோ, அவ்வுடையங்களை தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியச் செய்து கொள்கின்றேன். ஃபத்தகுல்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 1442 ஹிஜ்ரி ஆண்டில் முஹர்ரம் மாதத்துடைய கடைசி தினத்திலே நாங்கள் வீற்றிருக்கிறோம். எதிர்நோக்கவிருக்கக்கூடிய மாதமான சஃபர் மாதத்தை நாங்கள் முன்னோக்கியவர்களாக இன்று வீற்றிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதங்களே இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். இந்த மாதங்களை அல்லாஹ் தஆலா 12 மாதங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் பிரித்து வைத்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கள்கிட்ட இங்கிலீஷ் மாத்து கேட்டா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் என்று எல்லாருக்கும் பாடம், சின்ன பிள்ளையில இருந்து எல்லாருக்கும் பாடம். அதே போல மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த பாடமாக்க வானம் என்று சொல்லல, தெரிஞ்சு வச்சுக்கொள்ளதானோ. ஆனாலும் அரபு மாதங்கள் அரபு நாட்கள் இவைகளை கேட்டு சொன்னால் எங்களுக்கு அந்த ஆர்டர் யார்ட்டையும் கேட்டாலும் என்ன செய்யும், கொஞ்சம் குழப்பம். புள்ளல்கிட்ட கேட்டாலும் கொஞ்சம் குழப்பம், எப்ப வருது, எப்ப எத்தனாவது மாசம். ஆனா 2 எங்களுக்கு நினைவிக்கு, ஒன்று நோன்பு, அடுத்தது துல்ஹிஜ்ஜா மாசம். ஏன் குறைக்கு சண்டை பிடிக்கிறதும் அரபாட நோன்பு இங்க எப்ப அங்க எப்ப சண்டை பிடிக்கிறே அந்த 2 தான் ஐத்தான் நினைவிக்கு. அது இல்லாம ஆர்டர் படி எங்களுக்கு எத்தனை பேருக்கு பாடம், முஹர்ரம் ஆரம்ப மாசம், அதுக்கப்புறம் வருது சஃபர், அதுக்கப்புறம் ரபீஉல் அவ்வல், அதுக்கப்புறம் ரபீஉல் ஆஹிர், ஜுமாதா அல் ஊலா, ஜுமாதா அல் ஆஹிரா, அதுக்கப்புறம் ரஜத், ஷஹ்பான், ரமதான், ஷவ்வால், துல்ஹஜா, துல்ஹிஜ்ஜா. இது கொஞ்சம் பாடமாயிக்கணும். 12 ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய இஸ்லாத்துடைய பெரும் பெரும் நிகழ்வுகள் நடந்து. இந்த அடிப்படையில நாங்க நிகழ்வுகளை தெரிஞ்சு கொள்றதை விட மாசத்தை யாரும் நாங்க நிச்சயம் குறைஞ்ச அளவுக்கு நாங்க இந்த ஆர்டர் படி நாங்க பாடமாக்கிறதுக்கு முயற்சிக்கணும். அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த அடிப்படையில் முஹர்ரம் மாதத்துடைய சிறப்புகளை பத்தி நான் பேசிக்கிறேன். அதே போல சஃபர், சஃபர் என்றால் என்ன, சஃபர் என்று சொன்னால் சஃபர் மாதம் என்று சொன்னால் அரபிகள் என்ன செய்வாங்க என்றா முஹர்ரம் மாசத்துல யுத்தங்களுக்கு போக மாட்டாங்க. சஃபர் மாசத்துல தான் என்ன செய்வாங்கன்னா யுத்தம் செய்ய போவாங்க. அதுல சொல்லப்படுது, அதாவது அரபிகள் எப்படி என்றா தஹ்லூ மின் அஹ்லிஹா லில் ஹர்ப், என்ன செய்வாங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க, அவர்களுடைய வீடுகள் எல்லாமே அப்படியே எம்டி ஆகும். அதாவது சஃபர்ல இருந்து இதுல இருந்து தான் சிஃபர் என்று, சிஃபர் என்றா ஜீரோ, ஒன்றும் இல்லை. அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா வீட்டுல இருக்க மாட்டாங்க, எம்டி ஆயிக்கும், இவங்க எல்லாம் யுத்தத்துக்காக போவாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இதனால வந்த பேர் சஃபர். இதுல வேறு வேறு கருத்துகளும் சொல்லப்படுது. இந்த சஃபர் மாதத்துல மிகவும் பிரதானமாக ஜாஹிலியாக்கள்கிட்ட சில பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு. அதாவது தருத்திரியம் பிடிச்ச மாசம் என்று சொல்லுவாங்க. என்ன மாசம், தருத்திரியம், அபசகுணம் பிடிச்ச மாசம், இப்படி சொல்லுவாங்க. மேலான சகோதரர்களே, இது ஜாஹிலியாக்கள்கிட்ட மட்டுமல்ல, எமது இஸ்லாமியர்கள்ட்டும் கூட அந்த சில, அதாவது சஃபர் மாசமா
இதுல வந்து ஊடுவலுக்கு குடி போயிடக்கூடாது, தொழில் ஆரம்பிச்சிட கூடாது, இப்படி என்ன செய்வாங்கன்னா அதாவது கல்யாணம் வைக்க கூடாது, இப்படி இந்த மூட நம்பிக்கை என்ன செய்வாங்க, இன்னும் வயது முதிர்ந்தவர்கள்ட்ட கூட இருக்குது. சிலவங்க சொல்றத கூட அண்மையில கூட கேட்டிருக்கிறேன், சஃபர் மாசத்துல ஒன்றே ஆரம்பிச்சிருவானா தருத்திரியம் சொல்லுவாங்க. அன்பான சகோதரர்களே, மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ், நீங்க ஒரு நலவு உங்களோட வாழ்க்கையில நடக்கிறேன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு தர நலவு. ஒமா அஸாபக மின் சையா, உங்களுக்கு தருத்திரியம் வருதா, முசீபத் வருதா, சோதனை வருதா, இது நீங்க உங்களோட கையால சம்பாரிச்சு கொண்டது. ஒவ்வொரு மாசமும் எந்த காலமாக இருந்தாலும் ஒரு மனிதன் நன்மை செய்யற காலம் எல்லாம் அவனுடைய காலத்தில் அல்லாஹ் பரக்க செய்வார், அந்த காலம் அவனுக்கு பரக்கத்தாய்க்கும். எந்த மாசத்துல, எந்த காலத்துல, எந்த நாள்ல சகலகுல் முஃமின் பிமஅசியத்தில்லா, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சு பாவம் செய்யறானோ அது அவனுக்கு முசீபத்தா தணிக்கும் என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அன்பான சகோதரர்களே, அதனால தருத்திரியம் மாசங்களை கொண்டோ அல்லது பறவைகளை கொண்டோ மிருகங்களை கொண்டோ இன்னைக்கு மேலான சகோதரர்களே, இதனால தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படியான தருத்திரியங்கள் மிருகத்தையோ பறவையோ எதை கொண்டும் அல்லாஹ் அமைச்சு இல்லை. லா அதுவா, நாலு விஷயத்த சொன்னாங்க. ஒன்று, லா அதுவா, இஸ்லாத்துல தொற்று நோய் கிடையாது. இஸ்லாத்துல தொற்று நோய் கிடையாது. இன்ஷால தொற்று நோய் பத்தி வேறொரு தலைப்புல பேசுறேன். இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா தியரா, என்ன பறவை சகுனம் உண்டு. அதாவது இன்றைக்கும் கூட எங்களுடைய இஸ்லாமியர்கள் உண்மையில நாங்க சின்ன வயசுலேருந்து ஈமானுடைய அர்க்கான்களை படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம், ஆமந்து பில்லா வமலாயிக்கத்தி, இல்ல கடைசி என்ன படிச்சோம், வல் கத்ரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நலவோ நஷ்டமோ அல்லாஹ்வுடைய கதிரின் பிரகாரம் நடக்குது. அந்த ஈமான் எங்களுக்கு எத்தனை பேர் தெரியுது, இன்னைக்கு ஜோசியர்க கூட போகக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. நபி அவங்க எவ்வளவு எச்சரிச்சாங்க, மன் அதா அர்ராபன், ஒரு ஜோசியன் வாரா அவன்கிட்ட என்ன வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சொல்லு, அவனுக்கே அவன வாழ்க்கையிட என்ன வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கே தெரியா, அவர்கிட்ட போய் என்ன கேக்குறது, என்ன வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள். மன் அதா அர்ராபன், ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, குறிக்காரன்ட்ட போய் உங்களோட வாழ்க்கையை பத்தி கேட்டிருந்தா லம் துக்பல் லஹு ஸலாத்து அர்பைன் லைலா, நபி அவங்க சொன்னாங்க 40 நாளுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்க சும்மா கேக்குறீங்க சாதாரண, ஏ அல்லாட ஈமான விட்டு இங்க எங்கட ஈமான் திரும்புது. அன்பான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இதனால நபி அவங்க சொன்னாங்க, இந்த ஜோசியர்கிட்ட போய் இன்னமும் சில இஸ்லாமியர்களை கண்கூடாக கண்டிக்கிறேன், கிளியுடைய ஜோசியத்தை நம்புறது, கிளியா எங்கட வாழ்க்கையை சாய்ஸ் பண்ண போகுது, கிளியா எங்கட வாழ்க்கையை சாய்ஸ் பண்ண போகுது. அன்பான சகோதரர்களே, இப்படி பறவை, இந்த பறவை சகுனம் என்பது இஸ்லாத்துல கிடையவே கிடையாது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு செலவங்க சொல்லுவாங்க, மூணாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா ஹாமா, குறிப்பிட்டு சொன்னாங்க, ஆந்த சகுனம், இன்னைக்கு ஆந்த, இன்னைக்கு எப்படின்னு சொன்னா நான் கேட்டிக்கிறேன் காதால, ஆந்த வந்து ஊட்டு வாசல்ல கத்தினா யாராவது மௌத்தா போக போறாங்க, மலக்குள் மௌத்துக்கே தெரியாத இது ஆந்தைக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அஞ்சு விஷயத்த யாருக்குமே சொல்லி கொடுத்தில்ல, இது இல்முல் கைப், மறைவான அறிவோட சம்பந்தப்படக்கூடியது. அதுல ஒன்று தான், ஒமா தத்ரி நஃப்ஸும் பிஐ அர்தின் தமூத், ஒரு மனிதன் எங்க மௌத்தா போறான், எப்ப மௌத்தா போறான் என்பது அல்லாஹ்க்கு மாத்திரம் தான் தெரியும். மலக்குள் மௌத்துக்கு அந்த நேரத்துல ஆர்டர் வந்தா அவர் போய் உயிரெடுப்பார். இவ்வளவு தான் அன்பாந்த மீலான் சகோதரர்களே, இது அல்லாஹோட சம்பந்தப்படக்கூடிய விஷயம். ஆந்த கத்தினதால யாரும் மூத்தா போக மாட்டாங்க, அப்படி யாரும் நம்பிடுவாங்க. அது இது இப்ப வந்ததல்ல, ஜாகிலியாக்களுடைய காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு. எப்படின்னு சொன்னா, நான் உத்தர கொலை செஞ்சிட்டேன்னு சொன்னா ஒரு ஆந்தையின் ஊட்டு வாசலுக்கு வந்துட்டா, கொலை செய்யப்பட்டவர் ஆந்தையுடைய ரூபத்துல வந்திருக்கிறாரு. இது அங்கிருந்து வந்தது. இதனால வயது முதிர்ந்தவங்கள்ட்ட, அநேகமான வயது முதிர்ந்த பெண்கள்ட்ட இந்த பழக்கம் இருக்குது, மூட நம்பிக்கை. அவங்கள்ட்ட சொல்லுங்க, இஸ்லாம் இப்படி எங்களுக்கு ஒன்றே மேவல்ல, இப்படி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரல்ல. அது மட்டுமல்ல, இந்த பறவைகள்ல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை மேலான சகோதரர்களே, எனக்கு ஒரு 8 என் வாப்பாட ஒரு கூட்டாளி, அவர் மௌத்தா பெய்துட்டாரு,
அவருடைய வீட்டுக்கு தாசியத்துக்காக ஆறுதலுக்காக வேண்டி ஒரு ரெண்டாவது அல்லது மூணாவது நாள் நினைக்கிறேன் கூட்டி போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், 8 வயசு. இந்த நேரத்துல திடீரென்று மழை பெய்து ஒரு வெட்டிக்கே உள்ளுக்க வந்துட்டு அங்க வயது முதிர்ந்த ஒரு தாய் என்ன செய்யறா, உடனே சட்டத்தின் ஃபேன் எல்லாம் போ பண்ணிட்டு எல்லாம் முந்தானியை போடுது, முந்தானியை போடுது, முந்தானியை போடவா, எல்லாம் முந்தானியை போட்டு வெட்டுக்கிளிய பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும். ஏ மௌத்தா போன சாட்சா வெட்டுக்கிளி ரூபத்துல வந்துக்கிறார். இது இன்னும் மீக்குது எங்களுக்கு தெரியாததுக்கு பழையவங்கள்ட்ட இந்த கொள்கைக்குது மூட நம்பிக்கை. அன்பாந்த சகோதரர்களே, அது மலைக்கு நலை அமைக்கிறது வீட்டுக்கு வந்தீங்க, வெட்டுக்கிளிக்கு போய் சலாம் சொல்றாங்க, மௌத்தா போன சாட்சா வந்திக்கிறார். எனக்கு இன்னும் நினைவுக்கு மேலே இப்படி இறைவனுக்கு சிறுக்கு வைக்கக்கூடிய காரியங்களை உங்களோட பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வேணும். இப்படி ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனின் பக்கம் எடுத்துட்டேன்னு சொன்னா ரூஹுக்கும் அவனுக்கும் அல்லாஹ் தன் சம்பந்தமானவன். அன்பாந்த மேலாண் சகோதரர்களே, அது மட்டுமல்ல இன்னும் சில விஷயங்களை எப்படி இருந்தா வீட்டு வாசல்ல நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, காக்கா வந்து கத்தினா அண்ணா விருந்தாளிகள் வர போறாங்க, விசிட்டர்ஸ் வர போறாங்க, சோத்த கொஞ்சம் கூடிய வைங்க, இப்படி இந்த காக்கா என்ன கம்யூனிகேஷன்ல அவைல செய்யும். அன்பான சகோதரர்களே, இப்படி காக்கா கிளி வெட்டு கிளி ஆந்த இப்படி மூட நம்பிக்கைகள் இதுதான் நபிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலாக வரக்கூடிய நேரத்துல காபத்துல்லாவ நிர்வாணமாக தவாப் செஞ்சாங்க. இப்படி மூட நம்பிக்கையோட வாழ்ந்தவர்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதெல்லாம் உடைச்செறிஞ்சாங்க. இதனால தான் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஆந்தையிட அதாவது அபசகுணமோ சகுணமோ இது ஒன்று இஸ்லாத்துல கிடையாது. அது மட்டுமல்ல ஏதாவது பயணம் போறதுக்கு வெளியாயினா பூனை குறுக்கிட்டு என்ன செய்யறது, பயணம் இன்றைக்கு சரி வராது. அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி பூனை உலகத்தில், அது ஐட பாட்டுல அங்க போவோம் இங்க போவோம், எலியை திரட்டி போவோம், நாய் திரட்டி அது ஓடும், அது ஓடுனதால எங்கட பயணம் சரி ஆகுமா? எத்தனையோ பயணங்கள் நானும் போயிருக்கிறேன், அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் அப்படியான ஒரு நிலைமை ஏற்படுத்தி இல்லை. அன்பான மேலாண் சகோதரர்களே, இது எல்லாமே நான் சின்னத்துல கூட மின்னல் வெட்டக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கடா, பெரிய வெட்டு கத்திக்கு தானே அதை கொண்டு போய் வெளியே வச்சு சொல்லுவாங்க, உள்ளுக்க வாங்க, மின்னல் வெட்டு கத்திக்கு பயப்படுவோம். நான் சொன்னேன் வெட்டு கத்தியை வைக்க கொள்ள மின்னல் வந்து படாமைக்கு முகல். அது மட்டும் இல்ல, இப்படி கையை வச்சுக்கொண்டு இதுக்கு கீழால போன தலையில கெடி வருவோம். நான் எத்தனையோ தடவை போய் தீக்கிறேன், அல்லாடக்கு இருக்க இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இப்படி மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் இஸ்லாத்துல இல்ல. இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூட நம்பிக்கை அப்படியே இல்லாமக்கினாங்க. லா அதுவா வலா தீரா வலா தீரா வலா ஹாமா வலா சஃபர். கடைசியா சொல்றாங்க, சஃபர் மாசம் தருத்திரிய மாசம் என்பதே இஸ்லாத்துல கிடையாது. அன்பான சகோதரர்களே, சிலவங்க என்ன செய்யறேன்டா, தொழில்கள் ஆரம்பிக்கிறல்ல, கல்யாணங்களை வைக்கிறல்ல, பயணங்கள் போறல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஸ்வத்துல் பத்ர், பத்ர் யுத்தத்துக்கு முன்னால சின்ன ஒரு யுத்தம் செஞ்சாங்க, அதுதான் ரஸ்வத்துல் அபுவான்னு சொல்லக்கூடிய யுத்தம். இந்த யுத்தம் எப்ப நடந்துச்சு, சஃபர் மாசத்துல நடந்துச்சு. அது மட்டுமல்ல ஹைபருடைய யுத்தம் வெற்றி கொண்டாங்க, எப்ப, சஃபர் மாசத்துல ஹைபருடைய யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இந்த கொடிய நாளைக்கு ஒருத்தருக்கு கொடுக்க போறேன், யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அந்த மனிதர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்க கூடியவர், யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வும் ரசூலும் அந்த மனிதரை நேசிப்பாரு என்று ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் விடிய விடிய யோசிக்கிறாங்க, எனக்கு தான் கிடைக்கணும், எனக்கு தான் கிடைக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த நாள்ல தான் ரசூலுல்லாஹ் கையால இந்த கொடி கிடைக்கணும் என்று ஆசைப்பட்டேன். அடுத்த தினத்துல நபி அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு அந்த கொடியை கொடுக்குறாங்க. சொன்னாங்க, எப்படி, யஃதஹுல்லாஹு அலா யதைஹி, அல்லாஹ் இவருடைய கரத்துல வெற்றியை கொடுப்பார். பெரிய வெற்றி ஹைபர் யுத்தம், 93 யூதர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. இப்படியான யுத்தத்துல வெற்றி கொண்டது இந்த சஃபர் மாதத்துல. அன்பான மீலான் சகோதரர்களே, இன்னொரு கருத்துக்கு என்னென்னா, ரெண்டு டபுள் வாழைப்பழம் தின்றா ரெட்டை குழந்தை பிறக்குமா? நான் எத்தனையோ திண்டிக்கிறேன், மாஷால்லா ரெண்டு பிள்ளைகள் இருக்குது, ரெண்டும் வேறு, அதாவது மூத்த பிள்ளைக்கு 5.5 வயசு, ரெண்டாவது பிள்ளைக்கு 3 வயசு, ரெட்டை குழந்தை கிடைக்கல. ரெண்டு தடவையும் எத்தனையோ டபுள் வாழைப்பழம் எல்லாம் திண்டிக்கிறேன். இன்றைக்கு எப்படியான மூட நம்பிக்கைகள். அது மட்டுமல்ல சஃபர் மாசத்துல கல்யாணம் முடிக்க கூடாதா, முடிச்சா புள்ள கிடைக்காதா? அன்பான சகோதரர்களே, எங்கட தலைவர் உலகத்துக்கே தலைவர், நபிக்கு நபிமார்களுடைய தலைவர் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் திருமணம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கல்யாணம் முடிச்சதே இந்த சஃபர் மாதத்துல. ரசூலுல்லாஹ்வுக்கு
மொத்தம் எத்தனை குழந்தைகள்? ஏழு புள்ள. ஏழுல ஒத்தரே ஒத்தர் தான் மாரியத்துல் குபுதியா என்ற பெண்மணிக்கு கிடைச்ச குழந்தை. அது இல்லாம ஆறு பிள்ளையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களின் மூலமாக அல்லாஹ் கொடுத்த பிள்ளைகள் கிடைச்சா இல்லையா? சஃபர் மாசம் கல்யாணம் முடிச்சாங்க. அது மட்டுமல்ல, அதே கதீஜா நாயகியுடைய மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்ப கல்யாணம் முடிக்கிறாங்க? இந்த சஃபர் மாசத்துல அவங்களுக்கும் அஞ்சு பிள்ளைகள். மாஷல்லா ஹசன், ஹுசைன், முஹ்சின், ஜெய்னப், உம்மு குல்சூம், அஞ்சு பிள்ளைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கொடுத்தார். அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான அபச குணங்களோ தருத்திரியங்களோ இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. அதனால இப்படியான மூட நம்பிக்கைகளை நாங்க தகர் தெரியணும். தஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர், கடல்லையோ தரையிலையோ பசாதுகள் குழப்பங்கள் ஏற்பட்டதா இருந்தா பிமா கசபத் ஐதின்னாஸ், மக்கள் செய்யறதால தான், மக்கள் செய்யக்கூடிய பாவங்களால தான். இன்னைக்கு சுபோத்தல் இல்லையா, அவன் ஷைத்தானோட போறான். எங்கே பசாருக்கோ எங்க போறீங்களோ ஷைத்தான கொடியோட போறான். இதுதான் முசீபத். உம்மா பாப்பாவை மனசு நோய்க்கிறோமா? இதுதான் முசீபத். மற்ற மக்களோட நல்லா நடந்து கொள்ளலையா, பாவம் செய்யறோமா? இதுதான் எங்களுடைய முசீபத். இந்த பாவத்தின் காரணமாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சோதிக்கக்கூடிய நேரத்துல நல்லவர்களையும் சேர்த்து சோதிப்பார். ஆயிஷாவுக்கு தன்னை யார் சொல்லல்லா அல்லாஹ் சோதிக்கிறா இருந்தா பாவம் செஞ்சவங்களை இல்லையா சோதிக்கணும்? ஏன் நல்லவர்களை சோதிக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சோதிப்பான். ஆனால் கியாமத்து நாள்ல வம் தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், பாவிகளையும் நல்லவர்களையும் அல்லாஹ் தஆலா கியாமத்து நாள்ல பிடிச்சிடுவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், நபி அவங்களும் சொன்னாங்க. அதனால அன்பான சகோதரர்களே, இப்படியான இந்த சஃபருடைய மாசத்துல எத்தனையோ நல்ல காரியங்கள் நடந்துக்குது. ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத் ஏற்றுக்கொண்டது இந்த சஃபருடைய மாதம். நூறு யுத்தம் செய்யறாங்க. எத்தனை? நூறு யுத்தம் செய்யறாங்க. ஒரு யுத்தத்துல கூட ரெண்டரை வருஷம் தொடர் யுத்தம். நூறு யுத்தத்துல ஒரு யுத்தத்துல கூட தோல்வியை தழுவல்ல. இவ்வளவு பெரிய யுத்தத்தை, இவ்வளவு பெரிய வெற்றியை இவங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சைஃபுல்லாஹில் மஸ்லூல், விரிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய வால் என்று சொன்னாங்க. அவங்களை பார்த்து அவர்களுடைய தைரியத்தை பார்த்து இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இந்த சஃபருடைய மாதம். அது மட்டுமல்ல, உஸ்மான் இப்னு தல்ஹத் அல் ஹஜபி ரழியல்லாஹு அன்ஹு இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இந்த சஃபருடைய மாதம். அம்ர் இப்னு அல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இந்த சஃபருடைய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றி பெற்று கஅபாக்கு வராங்க. வரக்கூடிய நேரத்துல கையில துரஃப் கிடைக்குது. கூப்பிட்டு ஐன உஸ்மான் இப்னு தல்ஹா என்று அவங்கள கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, அவங்களோட கையில ஹாக் ஹாலித் தாலிதா, இந்த உஸ்மான் இப்னு தல்ஹத் அல் ஹஜபியுடைய கையில கொடுத்து சொல்றாங்க, இது உங்கள்ட்ட தான் இருக்கணும். அந்த நேரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல, பின்னால இஸ்லாத்துக்கு வராங்க மீனாட்சே. சஃபர் மாசத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னமும் உஸ்மான் இப்னு தல்ஹத் அல் ஹஜபியுடைய பரம்பரையில தான் இன்னமும் இந்த கஅபா பராமரிக்கப்படுது. அதனால அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இந்த மாசத்துல. இவ்வளவு பரக்கத்தான, இவ்வளவு நல்ல விஷயங்கள் அடங்கின இந்த சம்பவங்கள் நடந்தது இந்த சஃபருடைய மாதத்துல. அதனால சஃபருடைய மாதம் தருத்திரியம் பிடிச்ச மாசம் என்றது அல்ல, எந்த காலமும் தருத்திரியம் அல்ல. நாங்க எப்ப பாவம் செய்வோமோ அதுதான் எங்களுக்கு தருத்திரியம். அதனால அன்பான சகோதரர்களே, உங்களுடைய வீட்டாளர்களுக்கு, வயது முதிர்ந்த அந்த பெண்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. இஸ்லாம் இப்படி தருத்திரியத்தை எல்லாம் சொல்லல, சஃபர் மாசத்துல இப்படி தருத்திரியம் நீக்கிறதாக சொல்லல, கல்யாணங்கள் எடுங்க. என்ன நிறைய பேர் கல்யாணங்கள் செய்யறல்ல, சிலவங்க பேசக்கூடிய நேரத்துல கேட்டிக்கிறாங்க, இப்ப சஃபர் மாசத்துல கல்யாணம் வைக்க கூடாதாமே அசர், யாரு சொன்னா? உம்மம்மா சொன்னாங்களா? அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு குர்ஆன் சுன்னா தான் எங்களுடைய இஸ்லாத்துடைய அடிப்படை. அன்பான சகோதரர், இதனால இப்படியான நம்பிக்கை, மூட நம்பிக்கைகளை தகர் தெரிஞ்சு இஸ்லாம் எங்களுக்கு எவ்வளவு வழிகாட்டிக்கு, நபி அவங்க எவ்வளவு தெளிவான ஒரு மார்க்கத்தை எங்களை தந்துட்டு பேசிக்கிறாங்க. அதனால இப்படியான மார்க்கங்களை, வழிகாட்டல்களை நாங்கள் பின்பற்றி எங்களை நாங்கள் சீர்திருத்திக் கொள்வதற்கு வல்லனா என் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. நமது துஆக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இப்படியான மூட நம்பிக்கை நம்மளை காப்பாற்றி அருள்வாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு பிரியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவார். வாஸ் தஹவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.